இப்போ அந்த பிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே இந்த டைகர் லயன் அதெல்லாம் வந்து சில இடத்துல தான் நம்ம காட்டில் பார்க்க முடியும். எல்லா ஊர்லேயும் ஜூவில் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம், சில இடத்துல தான் காட்டில் பார்க்க முடியும், நம்ம ஆஃப்ரிக்காவில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்தியா அந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும். நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி லயன் சஃபாரி டைகர் சஃபாரியெல்லாம் ரொம்ப ஃபேமஸு. ரீசெண்டாக வந்து லெப்பர்ட் சஃபாரியும் ரொம்ப ஃபேமஸ் ஆரம்பிச்சிருக்கு, அதை பற்றி பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான இடம்னா வந்து ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ப்பூர் தான். அங்கே ஒரு பெரிய காடு இருக்குது, அந்த காட்டில் வந்து டைகர் சஃபாரி அந்த மாதிரி லெப்பர்ட் சஃபாரிலாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து நிறைய சீட்டாஸ் லெப்பர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க, அந்த மாதிரி லெப்பர்ட் சஃபாரி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்கிறாங்க, ஜலானான்னு ஒரு பகுதி, அந்த ஜெய்ப்பூர்ல ஜலானான் ஒரு பகுதி, அந்த டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட்ல, இந்த இடத்துல வந்து லெப்பர்ட் சஃபாரி போனா 90% சான்ஸ் இருக்கும் லெப்பர்டை பார்க்க. இப்ப நம்ம அங்க போய் அந்த லெப்பர்டு ஓடுறது, மரத்துல ஏறுறது எல்லாம் உட்காந்து பார்த்துட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப நம்ம ஜூல போய் அங்க இருக்க டைகரை பார்த்தாலே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும், நம்ம அது வாழ்ந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ராஜஸ்தானில் இருக்க டூரிஸ்ட் ஏஜென்சி அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ ராஜஸ்தான்னாலே ஒரு 3 days பேக் மாதிரி போட்டுறாங்க, இங்கே போகலாம் அங்கே போகலாம் அந்த மாதிரி. அதில் வந்து லெப்பர் சஃபாரியும் ஆட் பண்ணிடுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரீசன்ட் டேஸில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணம் வந்து கிரிக்கெட்டர்ஸு, பாலிட்டிஷியனு, செலிப்ரிட்டிஸ் அவங்களாம் நிறைய பேர் இங்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கிரிக்கெட்டர்ஸில் நம்ம சச்சின் டெண்டுல்கர்லாம் இங்கே அடிக்கடி அவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புலியை பார்க்குறோமோ இல்லையா அவரை பார்க்கலான். அதுக்கப்புறம் கட்ரீனா கைஃப் வந்து இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களோட நியூ இயரே வந்து இங்கே லெப்பர்ட் சஃபாரியில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பாலிட்டிஷியன் அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சதுனால அதோட ஸ்பாட் லைட், இப்போ கட்ரீனா கைஃப்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கும், அவங்க அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டால் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ இதை பற்றி தெரிய ஆரம்பிச்சு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சஃபாரிக்கு எவ்வளோ ஆக போகுது, அந்த மாதிரி கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கிறதுனால இங்கே கூட்டம் அல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடந்த 5 வருஷமாக இதை வந்து பயங்கரமான க்ரோத் இருக்குன்றாங்க. இயர்லி வந்து ஒரு 15-20% க்ரோத் இருக்குது டூரிஸ்ட் வர்றது. நம்ம இந்தியன் டூரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரின் டூரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இயர்லி வந்து ஒரு 15-20% க்ரோத் ஆகிட்டே போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. கடந்த April 2022 இப்போ January 2023 வரைக்கும் 28,224 பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த லெப்பர்ஸ்லாம் வந்து 75% அதோட ஹேபிடேட், அதோட வாழும் இடம், ஒரு சீசன் அந்த லேக் கிட்டே இருக்கும், ஒரு சீசன் இங்கே இருக்கும், அந்த காட்டில் பெரிய காட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்ல, அதோட பாதன்றாங்கல்ல அந்த மாதிரி, அதோட 75% ஆன ஹேபிடேட் வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் லெப்பர்னு போட்டு அதோட சீரமைப்பு பணியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இப்போ இந்தியாவிலே இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆகிறதுனால நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜெய்ப்பூர்ல வந்து அங்கங்கே பிளாக்ஸ் மாதிரி காட்டில் வந்து இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு சஃபாரி, இங்கே ஒரு சஃபாரி, இங்கே ஒரு சஃபாரி, அந்த மாதிரி நிறைய சஃபாரி போட்டு அது மூலியமாக நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டும் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெக்கார்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 43 ரிசார்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஹோம் ஸ்டே அந்த மாதிரிலாம் இந்த லெப்பர்ட் சஃபாரியை சுற்றி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் நல்ல பிஸ்னஸ் இருக்கும்ல. அங்கே போகிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து இதை ஸ்பெஷலாக கேர் எடுத்து இதை பக்காவாக ரெகுலேட் பண்ணி, ஏன்னா ஒரு பேட்ரோல் அந்த மாதிரிலாம் போலீஸ் பேட்ரோல்லாம் வச்சு, ஏன்னா இப்போ மக்கள் சஃபாரி உள்ளே போகிறாங்கன்னா அவங்க எங்கேயும் போகாமல் இல்லை வேஸ்ட்லாம் எதுவும் போடாமல், நம்ம அந்த வேலை போகாமல் எங்கேயும் தனியாக போய் சுற்றுற அந்த மாதிரிலாம் போகாமல் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ராஜஸ்தான் தரப்புலேருந்து எத்தனை லெப்பர்டு இருக்குதுன்னு அஃபிஷியலாக எதுவும் ரெக்கார்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா பிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சேர்த்து புலி டைகர் எல்லாம் சேர்த்து ஒரு 500 பிக் கேட்ஸ் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் ப்ராஜெக்ட் லெப்பர்டு அந்த மாதிரிலாம் கொண்டு வரது மூலிமா அந்த சீட்டா அதோட அந்த எக்கனாமியும் நம்மளுக்கு வளரும், அந்த சீட்டாவும் பாதுகாக்கப்படும். அது இல்லாமல் இந்த சீட்டா எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுதோ அந்த மாதிரி அதை சுற்றி இருக்க அந்த காட்டை சுற்றி இருக்க லோக்கல் ஏரியாஸ் அந்த பழங்குடியினர் அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டூரிசம் வளர்றது, இந்த மாதிரி லெப்பர்ட் சஃபாரிலாம் வர்றது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். யாராவது டைம் கிடைச்சா போய் அந்த லெப்பர்ட் சஃபாரியை பார்த்துட்டு வாங்க.